Hi, எல்லாத்துக்கும் வணக்கம். Welcome to Janaki Lifestyle Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, குழந்தைக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் பருப்பு கீரை அதெல்லாம்மே கொஞ்சமா மசிச்சு கொடுக்கலாம். அதுக்கு வந்துட்டு இப்போ நான் பாசி பருப்பு மசியல் வந்துட்டு குழந்தைக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படினா சொல்ல போறேன். பாசி பருப்பு வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துட்டு அதை ஊறல வைக்க தேவையில்ல. ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு குக்கர்ல ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டு ஒரு சில்வர் பவுல்ல வந்துட்டு போட்டுக்கோங்க. சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. வேற பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண கூடாது. அது எடுத்ததுக்கு அப்புறம் சூடா இருக்கும்போதே நல்ல ஸ்பூன்ல இந்த மாதிரி மசிச்சோனாலே நல்லா மசிஞ்சிரும். இது வந்துட்டு எப்படினா ஒரு 6 மாசல இருக்கிற 6 மாசல இருந்து 8 மாசம் வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நல்லாவே மசிச்சிட்டு லைட்டா உப்பு போட்டு இல்ல உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சக்கரை போட்டு கொடுக்கலாம். இது இப்போ நான் இதல வந்து ரெண்டு ரெசிபி சொல்ல போறேன். அந்த மாதிரி வந்து உங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்க கொடுத்து பாருங்க. இப்போ பாசி பருப்பு நல்லா மசிச்சாச்சு. மசிச்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு ஸ்பூன் இல்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வேற ஒயிட் sugar அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு கரும்பு சக்கரை கூட வேணானா நீங்க பனங்கள் கண்டு கூட வந்துட்டு சேர்த்து கொடுக்கலாம். அது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி குழந்தைகளுக்கு. இந்த கரும்பு சக்கரை சேர்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். மோஷன் போறது வந்து நல்லா போவாங்க. அதுக்காக தான் நான் வந்து கரும்பு சக்கரை வந்து எப்பவேமே பிரெஃபர் பண்ணுவேன். கரும்பு சக்கரை கூட போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இனிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கு வந்து சின்னதிலே ரொம்ப இனிப்பு கொடுக்க கூடாது. கொடுத்தால அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால வந்து கொஞ்சம் லைட்டா அந்த ஸ்வீட் டேஸ்ட் தர அளவுக்கு sugar போட்டுக்கிட்டீங்க போதும். இப்போ அது கூட கொஞ்சமா ஒரு இதல பால் வந்துட்டு ஒரு கால் டம்ளர் எடுத்துர்க்கேன். அதுலயே வந்துட்டு கொஞ்சமா அதுக்குள்ள ஊத்திக்கோங்க. கால் டம்ளர்லயே பாதி ஊத்துறோம்னா போதும். அவங்களுக்கு பால் டேஸ்ட் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கறதனால நம்ம பால் கொஞ்சம் mix பண்ணோம் அப்படினா இன்னும் நல்லா இருக்கும். இதல வந்துட்டு நீங்க தாய்ப்பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வேணாம் அப்படினா பசும்பால் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது பண்ணிட்டு இத வந்து இப்படியே குடுக்கலாம். இது வந்து 8 மாசத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு குடுக்கலாம். ஏனா லைட்டா பருப்பு மாதிரி இருக்குது பாத்தீங்களா அந்த பாசி பருப்பு அதனால. இப்போ 6 மாசத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன மாதிரி குடுக்கலாம்னு பார்க்கலாம். அதே பருப்பு வேக வெச்சது ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து இதல போட்டுர்க்கேன். இது நல்லா மசிச்சுக்கணும். ஏனா குழந்தைகளுக்கு வந்து அப்ப மெல்ல எதுவும் தெரியாது. நம்ம புதுசா அப்பதான் ஏதோ ஒரு சாலிட் ஃபுட் தர போறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ரொம்ப அது சாப்பிடுறதுக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட கூடாது. அதுக்காக நம்ம நல்லா மசிச்சுக்கணும். நல்லா கூல் மாதிரி ஆகற மாதிரி அதுக்காக மிக்ஸில போட்டல அரைச்சிராதீங்க. நல்லா ஸ்பூன்லயே போட்டு இது பண்ணுங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. இது ஸ்பூன்ல போட்டா ஸ்பூன்ல பண்ணாலே வந்துட்டு நல்லா இதாயிடும். கூல் மாதிரி நல்லா மசிச்சிட்டு இது கூட வந்துட்டு கொஞ்சமா உப்பு மட்டும் ஆட் பண்ணி லைட்டா உப்பு ஆட் பண்ணிட்டு கொடுங்க. உப்பு டேஸ்டும் குழந்தைகளுக்கு வந்து கொடுத்து பழக்கணும். எப்பயுமே வெறும் சக்கரை போட்டு கொடுக்கிறது இனிப்பாவே கொடுக்கிறது உப்பு போட்டு கொடுக்காம பழக்க கூடாது. ரெண்டுமே ஈக்குவலா கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படினா பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல கொடுக்குறோம் அப்படினா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அந்த மாதிரி கிராஜுவலா இன்கிரீஸ் பண்ணிட்டே போணும். ஒரே நாள்ல நிறைய சாப்பிடணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க கூடாது. பாருங்க இதுல ரெண்டு இருக்கு. இந்த சக்கரை போட்டதுமே வந்துட்டு 6 மாசத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஆனா கொடுக்கும்போது இன்னுமே நல்லா மசிச்சுக்கணும். அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பருப்பு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நல்லா மசிச்சிட்டு கொடுங்க. உப்பு போட்டது நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்க குழந்தைங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். அந்த சுகர் போட்ட கன்சிஸ்டன்சியில இருக்கிறது வந்துட்டு நம்ம 2.5 வயசு குழந்தைங்க வரைக்குமே நல்லா கொடுக்கலாம். இது ஸ்டார்டிங் ஃபுட்டு. நல்லா மசிச்சது 6 மாசத்துல இருந்து கொடுக்க வேண்டியது அந்த உப்பு போட்டது. ரெண்டுமே ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க. நான் வந்துட்டு என்னோடய பாப்பாவுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்தேன். அவள் வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிட்டா. அவளோட பர்த் வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 2.5 கிலோ தான் இருந்துச்சு. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது நல்லா வெயிட் கெயின் ஆகணும் அப்படிங்கிறக்காகவே நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக நிறைய கொடுத்தேன். ஓரளவுக்கு நார்மல் வெயிட் வந்துட்டு வந்தான். அப்போ பாருங்கள் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரொம்ப குண்டாவும் இருக்க மாட்டா, ரொம்ப லீனாவும் இருக்க மாட்டா, கரெக்டா இருப்பான். பாசி பருப்பு தான் வந்துட்டு இருக்கிறல இந்த பருப்பு வகைகள்லயே ரொம்ப சத்து நிறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
அதனால் பாசி பருப்பை வந்துட்டு குழந்தைங்களுக்கு 3 வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு எந்தெந்த விதத்தில் உங்களால் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுங்க. கண்டிப்பாக அவங்க வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதை வந்துட்டு வறுத்து உருண்டை மாதிரி கூட நீங்கள் பிடிச்சி கொடுக்கலாம், இல்லை பாயசம் அந்த மாதிரி எப்படின்னா எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு 3 வயசு வரைக்கும் நிறைய பாசி பருப்பு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அது அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜானகி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். ஆல்ரெடி நான் பாப்பாவுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுத்தேன், அவளுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் கொடுப்பேன், அவளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை பற்றி நிறைய வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போயிட்டு ஜானகி லைஃப் ஸ்டைல் சேனலில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.